ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அண்ணாச்சி கிச்சன்ல மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். இது வந்து நான் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில சோக் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படி இருந்தா போதும். அதுக்கப்புறம் இந்த சைஸ் மஷ்ரூம் வந்து ஒரு 8 மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பேபிகார்ன் வந்து ஒரு 3 பேபிகார்ன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் ஒன், வேணும் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் மஷ்ரூமே போதும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நெய் வந்து 3 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, அதுக்கு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், இப்போ 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்க, 2 பிரிஞ்சி இலை. இது வந்து ஏலக்காய் பட்டை எல்லாம் ஒரு 8 8 எடுத்துக்கோங்க, ஏலக்காயும் கிராம்பும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு தட் இஸ் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறனால 5 எடுத்திருக்கேன். சப்போஸ் காரம் குறைவான பச்சை மிளகாய்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், 1 ஆ 2 கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு அந்த புதினா இலை எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இந்த மாதிரி தண்ணி பாலாக எடுத்துக்கணும். இது வந்து 1 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பால், அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து தம் போட்டு தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து குக்கர்லேயும் இதே இதை பண்ணலாம். குக்கரில் போடும்போது நீங்கள் விசில் வைக்காமல் மூடி வச்சுட்டு தம் போட்டு, நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தம் போட்டுக்கலாம். அப்படின்னா 1 விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கிறேன். இது சூடான பிறகு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், தட் இஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகே, நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பட்டையை உடச்சி போடுங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேசாக ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவந்துட்டு இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி போடுங்க, நல்லா உதிர்த்து விடுங்க. வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகக்கூடாது, ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர்ற அளவுக்கு அது வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறையா நம்ம இதுக்கு போடக்கூடாது, லேசாக போட்டால் போதும், ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் இது ஒரு நல்லா வதக்கணும், ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் இது கூட மிக்ஸ் ஆகி. இந்த வாசம் வர வரைக்கும் நீங்கள் வதப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு, வெயில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அதையும் ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. அந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்ட பிறகு இந்த பேபிகார்ன் போடுங்க. அதையும் வதக்கிட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்கணும் இல்லை, இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் சேர்த்துருங்க. மஷ்ரூம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும், கொஞ்சம் அது ஒரு கலர் மாறும் அது வரைக்கும் வதக்கணும். இப்போ வந்து இந்த மஷ்ரூம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து தண்ணி பாலாக தான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் வந்து கொதிச்சிச்சு, வச்ச பிறகு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. அந்த மாதிரி கிண்டிட்டு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இது மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வேகும்போது தண்ணி விடும். அதேமாதிரி அரிசியும் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம உதிரியாக வேணும்னா ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால தான் நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
ஓகே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இது வந்து நம்ம மூடி வச்சிரணும் மூடி வச்சிட்டு டீ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 மினிட்ஸ் குக்க ஆயிருக்கு இப்போ இந்த பதத்துல வந்துரும் இந்த மாதிரி பெரஸ்னா பே இருக்கும் இப்போ இப்போதான் நம்ம வந்து ஸ்லோ ஃபயர்ல ஆக்கிரணும் ஆக்கிட்டு நம்ம பொடியை வெட்டி வச்சிருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி புதினா ஒத்தில சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி சைடுல அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டு ஒரு பிளேட் வச்சி அது மேல நம்ம தம் போட போறோம் இப்போ நான் சிம்ல வச்சிருக்கேன் இப்போ இந்த தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய பிளேட் வச்சுருக்கேன் நீங்கள் தோசைக்கல் பழைய தோசைக்கல்னாலும் வைக்கலாம் இந்த இதுக்கு வந்து சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க இதை எடுத்து இந்த மாதிரி இது மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும் இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ இதை திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு கிண்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நல்லா வெந்திருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் அதனால தான் நம்ம அளவாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப அது வந்து வெந்துடக்கூடாது புலாவுங்கிறனால நல்லா உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி இதை வச்சுட்டு மூடி வச்சுட்டு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிடலாம் சுவையான டேஸ்டியான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு லேசாக நம்ம அந்த புதினா இலவை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து சிக்கன் குருமா மட்டன் குருமா தக்காளி குருமா வெஜிடபிள் குருமா எல்லா இது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க